இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஆத்தா வந்து சூப்பரான உருண்டை குழம்பு வச்சிருக்காங்க. இது எப்படி வச்சாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அம்மா வந்து குழம்பு தாளிக்க போறாங்க. பாருங்க, உருண்டை குழம்புக்கு வந்து தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கணும், கொஞ்சம் வாசமா இருக்கும். இதுதான் கருவேப்பிலை பழம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை நல்லா வந்துச்சு. இப்ப தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்குறாங்க. அது கூட வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்து இப்போ அம்மா வந்து கரைச்ச போகிறாங்க. மசாலாவையும் அது கூட சேர்த்து நல்லா கரைச்சிட்டு நம்ம குழம்புக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதையும் வந்து நம்ம இதிலே வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. அது கூட வந்து நம்ம புளித்தண்ணி கூட மசாலா சுட்டு கரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். போதுமாமா தண்ணி? தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். தண்ணி பத்தாது, வேகணும்ல. உருண்டை வேகணும்ல. இப்போ மூடி வச்சிருக்கோம் பாருங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாம் வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து உப்பு போடணும்லம்மா? போடு. குழம்பு வந்து மூடி வச்சுட்டாங்க. இப்போ குழம்பு வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ள வந்து உருண்டைக்கு வந்து அரைச்சி வச்சிருக்க பொருளெல்லாம் வந்து இப்போ சேர்த்து பசைய போறாங்க. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, சோம்பு, சீரகம், அப்புறம் வந்து கொஞ்சம் அரிசி, இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ பசைகிறாங்க. நான் எப்போதும் வந்து இந்த துவரம்பருப்பு ஊற போட்டால் கடலை பருப்பு தான் ஊற வச்சு அரைச்சிக்குவேன். கடலை பருப்பு தீந்து வச்சதுனால கடல மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்து பிடிச்சா கெட்டியாக வரும். கடலை பருப்புக்கு பதிலாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன். உப்பு தான் ஏற்கனவே இதில் போட்டுட்டேம்மா. போட்டிருக்கேன், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழம்புல போடுற உப்பு இது இழுத்துக்கும். இது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் உரப்பு உப்பு தெரியாதுங்கிறதுக்காக லேசாக போட்டிருக்கேன் இதில். இது வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது இல்லைம்மா? தண்ணியாக இருந்தால் உருண்டை உருட்டுறதுக்கு வராது. அதனால் நிதானமாக தண்ணி ரொம்ப இல்லாமல் உருட்டுற அளவுக்கு அரைக்கணும். நம்ம அரைக்கிறப்பையும் வந்து தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. அரைக்கக்கூடாது. ஊற வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியே போதும். அந்த தண்ணியே போதும். தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சாச்சு. இனிமேல் குழம்பு கொதிக்க விட்டு ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சி உருட்டி போட வேண்டியதுதான். வேறு இதில் வேலை எதுவும் இல்லை, அவ்வளவு தான்.
அப்போதைக்கு உருண்டை பிடிச்சிக்கிட்டா போதும். போதும், முன்னாடியே பிடிக்க வேண்டாமா? பிடிச்சி வச்சுக்கலாம், இதுவே தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போகிறதுனால உடனே அப்படியே பிடிச்சி போட்டுக்க வேண்டியதான் குழம்புல. சரி சரி, இப்போ மாவு ரெடி ஆயிட்டு. ஆமாம், குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்குது, கிண்டி விட்டுவோம், நல்லா கொதிச்சிருக்கேன் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அதுக்கு பிறகு இந்த மாவை உருட்டி போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு, இப்போ அந்த உருண்டை உருட்டி போட்டுக்கலாம். இது மாதிரி மாவு கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உரித்து போடணும். அப்போ தான் இது வெந்து வர்றது கொஞ்சம் பெருசாகவே வேகக்குள்ளே பெருசாக வந்துடும். வெந்தோடனே பெருசாகிடுமா? தான் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துடும். இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இது சின்ன உருண்டையாக உருட்டி இது மாதிரி போடணும். கசினே, உருண்டை குழம்பு வாசத்தை பிடிச்சி வந்துட்டியா? அத்தா, அந்த மாவே வாசமாக தான் தான் இருக்கு. நல்லா இருக்குமா? உருண்டையெல்லாம் உருட்டி முடிச்சாச்சு, இப்போ லாஸ்டாக மூணு இருக்கு, அதையும் போட்டுக்கலாம். பாக்கி ரெண்டு ஆளுக்கு ஒரு ஒரு வாயை வச்சு கொடுத்தா. இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்களே. இது மீன் கிடையாது ஹரி, உருண்டை குழம்பு. கெண்ட மீனா கெளுத்தி சரி சரி. என்ன ஒரே சிரிப்பு எல்லாருக்கும். டெய்லி மீன் குழம்பு வைப்பாங்க. மீன் குழம்பு வச்சா சாப்பிடுறது கிடையாது. நீ மட்டும் வெந்து போச்சானு பார்க்க முடியாமா? உருண்டை குழம்புக்கு இத்தனை பேர் நிக்கிறாங்களாமா சுத்தி. உருண்டை போட்டவனே கிண்டி விடாம இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா கிண்டி விட்டோம்னா உருண்டை வந்து உடையாம அப்படியே இருக்கும். போட்டதும் கிண்டி விட கூடாது, மூடி வச்சு எரிக்க கூடாது. மூடி வச்சு எரிச்சோம்னா உடஞ்சி போயிடும், எல்லாம் குருமா மாதிரி ஆயிடும் குழம்பு. திறந்து வச்சு உருண்டை போட்டோம்னா மூடக்கூடாது குழம்ப. ஆமாம், மூடாமல் திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்தோம்னா உருண்டை அப்படியே பிடிச்சி போட்ட மாதிரியே இருக்கும். அதுவும் நல்லா உருண்டை வெந்து போச்சு, நல்லா வெந்துட்டு அதோட இப்போ தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், குழம்புல சேர்த்துக்கலாம். ஆத்தா குழம்பு வச்சாலே டேஸ்ட்டு தான். ஆனால் ஆத்தா குழம்பு சீக்கிரம் வச்சிருந்த அடுப்பில் நீங்களும் ஆக்குற மாதிரி தானே நானும் ஆக்குறேன். அது என்ன வச்சிருந்த இடையில கரிசின்னு ஒரு டைலாக் சொன்னா பத்தியாலே, கேஸ் அடுப்புல கேஸ் அடுப்புல வைக்கிறதுனால சீக்கிரமா வச்சிடுறியாமா? குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, உருண்டையும் நல்லா வெந்து போச்சு பாருங்க. நல்லா குழம்பு நல்லா வந்துருக்கு, நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு. இப்ப இறக்கி வச்சிடலாம். உருண்டை குழம்பு ரெடி ஆயிட்டு. உருண்டை குழம்பு கொதிச்சிருச்சு, இறக்கி வச்சுட்டேன். சூப்பரான உருண்டை குழம்பு. நான் எப்படி இதுக்கு உள்ள பொருளெல்லாம் சேர்த்து உருண்டை ரெடி பண்ணி குழம்பு வச்சோன்னா அதே மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எங்க ஆத்தா எப்படி உருண்டை குழம்பு வச்ச
வச்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் வச்சுப்பாருங்க, செம டேஸ்டா இருக்கும். இந்த குழம்பு வந்து உருண்டே போடல, பொரிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அப்பயே நல்ல வாசமா இருந்துச்சு. கிட்ட வந்து ஆத்தா மாவு வச்சிருந்தாங்க, அதுலயும் சரியான வாசமா இருந்துச்சு. நாங்க பச்சையாவே அந்த மாவு எடுத்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம், செமையா இருந்துச்சு. இப்ப நைட்டுக்கு இந்த சாப்பாடு சாப்பிடுவோம், நாங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். உருண்டைதான் நாங்க ஊருக்கு வந்தாலே ஆத்தாவை தான் சமைக்க சொல்லுவோம். ஆத்தா வந்து செமையா செய்வாங்க, சீக்கிரமாவும் செஞ்சு முடிச்சிருவாங்க. நான் செஞ்சா லேட்டாகும். ஆமா, அம்மா செஞ்சா லேட்டாகும். ஒரு மணி நேரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம இந்த ஆத்தா வச்சிருந்த குழம்பு நீங்களும் வச்சு பாருங்க. பை பை.